கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் த ராய்ஸ் எமோஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் மே 5-6-7-2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தமிழ் ரைஸ் .org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள். தமிழ்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ்குமார் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்ப சமீபத்துல நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியாவில இருந்து பங்கேற்றிருக்காங்க. இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இது இந்த மத்தியில எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு, இதுல என்ன பேசுறாங்க அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்தியா முழுவதும் அமல்படுத்துவோம் அப்படின்றாங்க. அது எப்படி, அதை புரிஞ்சுக்கிறது, இந்த திராவிட மாடல் ஆட்சினா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல, நீங்க இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு மாடல் ஆட்சியை சொல்லுது. அந்த மாடல் என்னன்னா, ஒற்றை இந்தியா. நீங்க ஒரே ஒரு இந்தியா தான் இருக்கு. இந்த தேசிய இனம், மொழி அதெல்லாம் கிடையாது. நீங்க அத்தனை பேரும் இந்தியர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போது இருக்கக்கூடிய பாஜக ஆனது அதனுடைய செயல் திட்டங்களை நிறைவேற்றிட்டு வருது. அதன் ஒரு படியாக தான் நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. ஆக பாஜக சொல்லக்கூடிய இந்த மாடலுக்கு நேர் எதிரான மாடல் தான் திராவிட மாடல். அதாவது இந்தியாங்கிறது ஒரு ஒற்றை நாடு கிடையாது, பல்வேறு தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பு தான் இந்தியா அப்படிங்கிற அரசியலை சொல்லக்கூடியது தான் திராவிட மாடல். ஆக அப்படி பல்வேறு தேசிய இனங்களுக்கும் அவர்களுடைய உரிமையை பேணுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் திராவிட மாடல். அதுதான் மாநில சுயாட்சி. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான உரிமைகளை பகிர்ந்தளிக்க வேண்டும். நீங்க மையத்தில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற அத்தனை அதிகாரமும் மாநிலங்கள் கையில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதுதான் திராவிட மாடல். ஆக அப்படி ஒரு திராவிட மாடலானது தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த மாநிலத்திலையும் பெருசா அதை பற்றியான விழிப்புணர்வே இல்லாத காரணத்தால் தான் நீங்க இத்தனை மாநிலங்கள்ல பாஜகனால ஜெயிக்க முடியுது. ஆக பாஜகவோட அஜெண்டா என்பது நமக்கே எதிரானது அப்படிங்கிறத அந்த மாநில மக்கள் பெரும்பான்மையானவர் உணரவே இல்லைங்கிறத இங்க சிக்கல். ஆக அவர்களையும் அதை உணர வைக்க வேண்டும், அவர்களையும் தமிழ்நாட்டு மக்களை போலவே சிந்திக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடலை தமிழ்நாடுங்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். ஒரு பக்கம் திராவிட மாடல் ஆட்சியை நாங்க அமல்படுத்துவோம், பெரியாருடைய அந்த கொள்கைகளுக்கு பாலமா இருப்போம் அப்படின்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டப்படுது, மகா சிவராத்திரி விழாவுக்காக முதலமைச்சர் படம் போட்டு, அமைச்சர் சேகர் பாபு படம் போட்டு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டு அது இணையதளங்கள் எல்லாம் வைரல் ஆகுது. உண்மையாவே அந்த போஸ்டர் அரசாங்க சார்பில் வெளியிட்டப்பட்டதுனா, இல்ல எதுவும் பிஜேபிக்காரங்க எதுவும் போட்டோஷாப் பண்ணிருக்காங்களா? இல்ல, நீங்க அது தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை சார்பா வந்த வெளியீடுதான் அது. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அறநிலையத்துறையுடைய வேலை என்பது இந்து கோயில்களை பராமரிப்பதும் மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதும் தான். நீங்க அதை தாண்டி இந்த நிகழ்வு என்பது கொஞ்சம் அசாதாரணமா இருக்கிற காரணத்தால் தான் உடனடியாக ஆசிரியர் வீரமணி அவர்கள், ஐயா சுபவி போன்றவங்கெல்லாம் அதுக்கு மாற்று கருத்து தெரிவிச்சாங்க. உடனே அதைக்கு செவிசாய்த்து அப்படி ஒரு நிகழ்வை நடக்காம ஸ்டாலின் அவர்கள் தடுத்திருக்காரு. அதை அறிவித்த சேகர் பாபு அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்காரு. ஆக அந்த வகையில் அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்று, ஆனா அது வேற மாதிரி போய் முடிஞ்சிரும் அப்படிங்கிற அறிவுரைய திராவிட இயக்கத்தின் சார்பில் பெறப்பெற்ற காரணத்தால் அவர்கள் அறிவித்த முடிவையும் திரும்ப பெற்றிருக்காங்க. ஆக அந்த வகையில் அதை நம்ம பெரிய சர்ச்சையா பார்க்க வேண்டியதில்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு. அதில் ஒரு அறிவிப்பு வருது, அந்த அறிவிப்பிலும் மாற்று கருத்து சொன்ன உடனே அதை ஏத்துக்கிறாங்க. ஆக ஏத்துக்கிற ஆட்சியா இருக்கிறதே நமக்கு பெரிய பிளஸ் தான். நீங்க இதற்கு முன்னாடி 10 வருஷம் இருந்த அதிமுக ஆட்சியில இப்படி எல்லாம் நம்ம பேசி எல்லாம் பெற முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, RSS சொல்படி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியானது இப்போது நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கு. ஆக அந்த வகையில்
நாங்க பெரியார் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சி இந்த தருணத்துல தெரிவிச்சுக்க விரும்புறோம். நீங்க இப்ப கூட சொன்னீங்க முன்னாடி இருந்த ஆட்சி பிஜேபிக்கு அடிமையா இருந்த ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. போன முறை அதை நிறைய பேர் விமர்சிச்சுட்டுதான் இருந்தாங்க. இப்போ இவங்க பின்வாங்கிட்டாங்க, அதை நடத்தாம விட்டுட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா போன தடவை இருந்த அந்த ஆட்சியாளர்கள் கூட இது மாதிரி அரசாங்கத்து சார்பட போட்டோ போட்டு நாங்க மகா சிவராத்திரி நடத்த போறோம்லாம் சொல்லவே இல்லையே. இந்த ஆட்சியில தானே அப்படி சொல்லியிருந்தாங்க. இல்ல, அது உண்மைதான். நோக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க சேகர் பாபருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு மகா சிவராத்திரிங்கிறத நடத்தி நீங்க அனைத்து மக்களையும் வரவேற்போம் சாதிய பாகுபாடு இல்லாம அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை அமல்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அதற்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்கு. இது ஆர்எஸ்எஸ் தனக்கான அரசியலா பயன்படுத்திக்கும் அப்படிங்கறத சொன்ன உடனே அதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க அவருடைய நோக்கமானது நீங்க இந்து மதத்தை பரப்பணும், இந்துத்துவத்துக்கு ஆதரவா செயல்படணுங்கிறது கிடையாது. நீங்க எப்படி அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல திமுகவோட ஸ்டாண்டும் திராவிடர் கழகத்துடைய ஸ்டாண்டும் ஒண்ணுதான். ஆனா திராவிடர் கழகமானது கடவுள் மறுப்பு கொள்கையுடையது. இருந்தாலும் கோயிலுக்குள் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அனைவருக்கும் உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராணுங்கிற விஷயத்துல நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். அதே அப்படியே பொருத்தி பார்த்துதான் சேகர் பாபு பார்த்திருக்காரு. மகா சிவராத்திரியில நீங்க குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அங்க போக முடியுங்கிற நிலைமையை உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் அவர் ஈடுபட்டு இருக்காருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேலும் கூடுதலாக, நீங்க மகா சிவராத்திரினா வெறுமனே ஈசா யோகால மட்டும் மக்கள் போய் குவியறாங்க, அதை உடைக்கணுங்கிற ஒரு அரசியலா கூட சேகர் பாபு அவர்கள் இதை பார்த்திருக்கலாம். இருந்தாலும் இதுல பிளஸ்ஸை தாண்டி நெகட்டிவ் நிறைய இருக்கு அப்படிங்கிற கருத்து அவரை சென்றடைந்தவுடன் அதுலயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆக அதை அறிவிச்சது கூட அவருடைய நோக்கம் என்பது சரியாதான் இருந்திருக்கு. ஆனா அது நடைமுறை சிக்கல் வரும் அப்படிங்கிறத நம்ம சொன்ன உடனே அதுல மாற்றிக்கிட்டாங்க. அந்த வகையில் இதை நாங்க முரணாவே பார்க்கல. இது இருந்தாலும் ஹெச் ராஜா பல தடவை சொல்லுவாரு, இது பெரியார் மண் பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரியாரே மறுபடியும் இப்ப திரும்பி வந்தாலும் இந்து நம்பிக்கைகளை அனுசரித்து அதையெல்லாம் மதிச்சுதான் இனிமே அவர் அரசியல் பண்ண முடியும். வேற அதை ஒட்டிதான் இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குதோ? இல்ல, நீங்க திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சிங்க. ஆக திமுக மீது இவர்கள் ஒரு இந்து விரோத கட்சி, இந்துக்களுக்கு விரோதிகள் அப்படிங்கிற பரப்புரைய அத தொடர்ச்சியா அப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவங்க முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆக அதை முறியடிக்கணும், நாங்க அப்படி கிடையாதுன்னு நிரூபிக்கணுங்கிற ஒரு மறைமுக நிர்பந்தம் கூட திமுகவுக்கு இருக்கலாம். ஆக அதனால கூட இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடலான்னு அப்படிதான் பாக்கணுமே ஒழிய, இந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை டச் பண்ணாலே, இந்து மதத்தை டச் பண்ணாலே இங்க அரசியல் செய்ய முடியாதுங்கிற நிலையெல்லாம் கிடையாது. ஆக நீங்க அதை அப்படி பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்க அப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க 1976 1971 தேர்தல், அந்த தேர்தல்ல தான் கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆகிறார். ஆக அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு திராவிடர் கழகத்தினுடைய நாத்திகர் விழால போயிட்டு இருந்த ஊர்வலத்துக்குள்ள செருப்பு தூக்கி வீசுறாங்க. ஆக அங்க இருந்த தொண்டர்கள் நம்ம மேல செருப்பை வீசிட்டாங்கிற கோபத்துல அந்த ஊர்வலத்துல எடுத்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ராமர் படத்தை அந்த செருப்பை வச்சு அடிச்சிடுறாங்க. அது அன்றைய சூழல்ல மிகப்பெரிய சர்ச்சையா போய் முடியுது. ஆக அன்றைய காலகட்டத்தில் திமுகக்கு எதிரணியில் இருந்த ராஜாஜி, நீங்க ராமனை செருப்பால் அடித்த திராவிடர் கழகம் ஆதரிக்கும் திமுகவுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் செஞ்சாரு. நீங்க ஒரு நொடி பெரியார் கூட பயந்துட்டாரு, நம்ம திமுகவை ஆதரிக்கிற இப்படி இந்த சூழல், இப்படி ஒரு நெருக்கடி நம்மால் ஏற்பட்டுருச்சு, திமுக தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு நெருக்கடி கூட பெரியார் அவர்களுக்கு வந்துச்சு. ஆனா வேற இதுவரைக்குமே இன்னைக்கு 2022 இந்த நூற்றாண்டிலேயே எந்த கட்சியும் பெற்றிடாத வெற்றியை திமுக ஆட்சி பெற்றுச்சு. 234 தொகுதியில 186 இடம் திமுக அன்றைக்கு ஜெயிச்சுது அறுதி பெரும்பான்மையில. ஆக நீங்க அப்படி இந்து சென்டிமெண்ட்டை கை வச்சா இங்க அரசியலே செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஆட்சியில எந்த தேர்தல்ல இந்து சென்டிமெண்ட்டை இவங்க கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு எதிர்பிரச்சாரம் செஞ்சாங்களோ அந்த தேர்தல்லதான் தமிழக மக்கள் பெருவாரியான வாக்குகளை இங்க அளிச்சிருக்காங்க. அப்படிலாம் தமிழ்நாட்டோட அரசியல் நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. நீங்க வடநாட்டுல வேணா இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு அரசியலை செய்யலாமே ஒழிய, தமிழ்நாட்டில் மத அரசியலுக்கு வேலையே கிடையாது. எனக்கு இந்த மதசார்பின்மை அப்படின்ற வார்த்தையில ஒரு சந்தேகம் இருக்கு பிரதர். மதசார்பின்மை அப்படின்றது எந்த மதத்தையும் சார்ந்து நிற்காமல், எந்த மத நம்பிக்கைக்குள்ளும் போகாமல் தனியா இருப்பதா, இல்ல எல்லா மதத்தையும் ஒன்னா பார்ப்பதா? இல்ல, நீங்க ஒரு அரசாங்கம்னு இருக்குன்னா அந்த அரசாங்கம் எந்த மத சார்பின்மையும் இல்லாம ஒரு அரசாங்கத்தை நடத்தணும் அப்படிங்கிறதா மதச்சார்பின்மை.
நீங்க அதை அப்படிதான் பாக்கணுமே ஒழி எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லி இருக்கு. ஆனா அது வேறு. ஆனா திமுகன்னு ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அரசு அலுவலகங்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் எந்தவித மதச்சார்பும் இல்லாம அவர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவ்வளவுதான், அப்படிதான் நடந்துக்கணும். ஆக அது பல இடங்கள்ல மீறப்படுது. நீங்க பூமி பூஜை போடுறது இது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுதான். அதுவே ஒரு ஒரு குறிப்பிட்ட மதச்சார்புடைய நிலைக்கு தள்ளிடுது. ஆக மதச்சார்பு இன்மைனா ஒரு அரசாங்கமானது எந்த மதச்சார்புக்கும் ஆட்படாமல் ஒரு அரசு ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த ஆட்சிக்கு கீழ் எல்லா மதங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அனைத்து மதத்தினருடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும்ங்கிறது அடுத்தது. அது வந்து ஒர்க்ல வந்துடும். ஆனா அரசாங்கம் இப்படிதான் இருக்கணும்னு இந்த புரோட்டோகால் இப்படிதான் இருக்கு. இப்ப பிஜேபி என்பது ஒரு மத அடிப்படையிலான கட்சி, இங்க மதவாத சக்திகளுக்கு வேலை இல்லை அப்படின்னு தொடர்ந்து திராவிடர் கழகத்தினர் திமுக கட்சியினர்லாம் சொல்லி வருகிறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க முன்பை விட எங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம், மூன்றாவது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க அந்த முதல் கேள்விக்கு நான் முதல் தெளிவுபடுத்திடுறேன். பாஜகவை மதவாத கட்சினே நம்ம சொல்ல முடியாது, மதசார்புடைய கட்சினே சொல்ல முடியாது. பாஜக ஒரு மதத்துக்கு சார்புடைய கட்சினா எந்த மதம்? இந்து மதம். அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான கட்சியா பாஜக இருக்கா? ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இங்க பாதிக்கப்பட்டது யாரு? பெட்ரோல் விலை உயர்வால் அனுதினமும் பாதிக்கப்படுறது யாரு? நீங்க பாஜகவால் இன்றைக்கு வறுமை கோட்டுக்கும் கீழே வாழக்கூடிய மக்களாக தள்ளப்பட்டிருக்கவங்க அத்தனை பேருமே இந்துக்கள் தானே? அப்படின்னா பாஜக ஒரு மத சார்புடைய கட்சியும் கிடையாது, அது பார்ப்பன நலனுக்கான கட்சி. பார்ப்பனர்கள் வெறும் 3%. ஆக 3%க்கு மட்டும் இங்க கட்சி நடத்தினா ஓட்டு வாங்க முடியாது. அதுக்காக நாம எல்லாம் இந்துக்கள்னு ஏமாத்துறாங்களே ஒழிய அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கட்சி கிடையாது. ஆக அந்த வகையில் பார்த்தா பாஜக மதசார்புடைய கட்சியும் கிடையாது, மதவாத கட்சியும் கிடையாது. அது ஒரு ஆரிய பார்ப்பனிய நலனுக்கான கட்சி, அவ்வளவுதான். அடுத்தது வருவோம், மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க வளர்ந்துருக்கோங்கிறாங்க. நீங்க எது வளர்ச்சின்னா, திமுக ஆனது 1960களில் தான் நாங்க தேர்தல் அரசியல பங்கேற்போம்னு அறிவிக்கிறாங்க. மன்னிக்கணும், 50களின் இறுதிகள்ல அந்த திமுக ஓட்டு அரசியலுக்கு வந்த 10வது வருஷம் இங்க ஆட்சியை கைப்பற்றிடுச்சுங்க. அதுக்கு பேர் தான் வளர்ச்சி, அதுக்கு பேர் தான் இடத்தை கைப்பற்றுவது. ஆனா நீங்க 30 வருஷமா இங்க இருக்கிறீங்க, 0.50, 0.60 இப்படி இருந்துட்டு இப்போ 1 வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். 1% ஒரு வளர்ச்சியா? ஒட்டுமொத்த மக்கள்ல 1% உங்களை ஆதரிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? 99% மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி நீங்க மூன்றாவது பெரிய கட்சி? நீங்க மூன்றாவது பெரிய கட்சின்னா எந்த வகையில வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருமே திமுகங்கிற ஒற்றை கொடையின் கீழே வந்துடுறாங்க. ஆக அதை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய அள்ளு சிலுக கட்சின்னு பார்த்தா சிலதான் இருக்கு. ஆக அந்த அள்ளு சிலுகள்ல நீங்க ஒரு படி இருக்கீங்கன்னு தான் எடுத்துக்கணுமே ஒழிய, ஒட்டு மொத்தத்திலையுமே நீங்க மூன்றாவது பெரிய கட்சின்லாம் சொல்லவே முடியாது. அது அவர்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதற்கு வேற வழி இல்லாம இப்படி சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கே தெரியுங்க, அண்ணாமலைக்கும் தெரியும், பிஜேபியினருக்கும் தெரியும், நாக்பூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய RSS தலைமைக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல மண்ணை தான் கவிட்டு இருக்கோன்ட்டு. இருந்தாலும் புதுசா ஒரு தலைவரா நான் வந்திருக்கேன், ஆக அத எப்படி நான் என்னோட தோல்வியை ஒத்துக்குவேன்? அதனால இந்த மாதிரி ஏதோ பாலிசா பேசி அவரையே சமாதானப்படுத்திக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சென்னை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கோட்டையா தான் பார்க்கப்பட்டது, அது பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப சென்னையிலே ஒரு வார்டை பிஜேபிக்காரவங்க கைப்பற்றி இருக்காங்க. கரெக்ட். இப்ப நான் சொன்னதோட ஒப்பிட்டு பாருங்க, சென்னையில எந்த வார்டை பிஜேபி கைப்பற்றுச்சு? வெஸ்ட் மாம்பழம். வெஸ்ட் மாம்பழத்துல யாரு பெரும்பான்மையான மக்கள்? ஆரிய பார்ப்பனர்கள். ஏன் வேற எந்த வார்டுலையும் ஜெயிக்க முடியாம வெஸ்ட் மாம்பழத்துல மட்டும் ஜெயிக்குது? மற்ற வார்டுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஆனால் பார்ப்பன நலனுக்காகவே கட்சி நடத்தக்கூடிய பாஜகவை பார்ப்பனர்கள் ஆதரிச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா பாஜக பார்ப்பனர்களுக்கானது, பார்ப்பனர்கள் பாஜகவை தான் ஏத்துக்குவாங்க. அப்படின்னா பாஜகவும் பார்ப்பனர்களும் ஒண்ணு நம்ம ஒரு அறுதியிட்டு கூற முடியுமா? நீங்க பாஜக ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான கட்சினா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கணுமே, ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்துக்கள் தானே பெரும்பான்மை. ஆக மற்ற தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ஜெயிக்க முடியாத பாஜகவால்
பார்ப்பனர்கள் வாழக்கூடிய இடத்தில் மட்டும் ஜெயிக்க முடியுதுன்னா அது அவர்களுக்கான கட்சி, அதனால அவங்க ஓட்டு போடுறாங்க. தமிழர்களுக்கான கட்சியாக இங்க திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அதனால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க. பார்ப்பனர்களுக்கான கட்சியா பாஜக இருக்கு, அதனால பார்ப்பனர்கள் பாஜக ஓட்டு போடுறாங்க. ஆக அந்த வகையில் பார்ப்பனர்களுக்கான வார்டா வெஸ்ட் மாம்பழம் இருக்கட்டும், தமிழர்களுக்கான வெற்றிடம் வெற்றியை பெற்ற இடங்களாக மீதம் இருக்கக்கூடிய பல்லாயிரம் வார்டுகள் இருக்கட்டும். பிஜேபியினர் மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம், இதை இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்காலம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அடுத்த கட்டம்னா அங்க பர்சன்டேஜ் வைஸா காமிக்கணும்லங்க. நீங்க நேத்து வரைக்கும் 0.5% இருந்தாங்க, இப்ப பாத்தீங்களா 7.5% வந்துட்டோம், 17% வந்துட்டோம்னு சொல்றதுதான் உயர்வு. 1%ல தானே நிக்கிறீங்க. ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி அது அவர்களே சமாதானப்படுத்திக்குவதற்காக சொல்ற வார்த்தைகள். நீங்க அதையும் தாண்டி பாஜகவிற்கு தமிழ்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்காலம் இருக்கான்னு நம்ம தேடணும்னா கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் அது இல்லை. இருந்தாலும் அந்த இடத்தை பெறுவதற்கு, இங்கே மத கலவரத்தை நிகழ்த்துவதற்கும் சாதிய கலவரத்தை நிகழ்த்துவதற்கும் பாஜக எந்நேரமும் பிளந்தினி கணுகுகள் போல இங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கும். ஆக பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் அவர்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்க வேண்டிய வேலையானது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பொறுப்பு. ஆக பாஜக வளருதுன்னா தமிழர்களுடைய அழிவுக்கு அது காரணமா போய் முடியும்னு அர்த்தம். அப்படின்னா தமிழர்கள் பாஜகவிற்கு கடிவாளம் போட வேண்டும். பாஜகவுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நிராசையாக மாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு. நன்றி தோழர், எங்களுடைய உங்களுக்கு கருத்துக்களை பேசினதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி வணிகர்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உலக தமிழ் தொழில் முனைவோர்கள், வணிகர்கள், திறனாளர்கள் கலந்து கொள்ளும் தி ரைஸ் எமர்ஜ் லண்டன் மாநாடு உங்களை அன்போடு அழைக்கிறது. நடைபெறும் நாள் May 5-6-7-2022. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள tamilrise.org என்ற இணையதளத்தில் உடனே பதிவு செய்யுங்கள். வணிகத்தில் வளம் பெற லண்டனுக்கு வாருங்கள்.